கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பொதுவான சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நம்ம எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்றத வேதாமம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்குது. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிற பணம் அல்ல, பதவி அல்ல, நம்முடைய அழகோ நம்முடைய அந்தஸ்தோ அல்ல, நம்முடைய குணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்முடைய எது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது? நம்முடைய குணம். நம்முடைய குணம்தான் நம்மை நல்ல நிலைமையில் கொண்டு போய் நிறுத்துகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்முடைய வசதி கொண்டு போய் நம்மளை உயர்ந்த இடத்துல நிறுத்த போறதில்லை. நமக்கு இருக்கிற திறமைகள், தாளந்துகள், வசதி வாய்ப்புகள் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதில்லை. நம்மை உயர்ந்த ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் எது கொண்டு போய் நிறுத்து அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்கள் நம்மை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆமேன் சொல்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ரொம்ப அழகானவங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப பணம் உள்ளவங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நல்ல கவனிங்க, நல்ல குணம் உள்ளவர்கள் ஒரு நாள் உயர்த்தப்படுவார்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். வேதம் அதுக்கு நமக்கு திட்டவட்டமான ஏராளமான வசனங்களை சொல்கிறது. ஒரு சில கிளிப்பிங்ஸோட நம்ம சில காரியங்களை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வீட்டில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு அழகாக, அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கிளிப்பிங்ஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். முதலாவது, நல்ல கவனிங்க, நம்ம வீட்டில் உள்ள விருந்தாளிகள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், பேசுங்க, என்ன செய்யணும், அறிமுகப்படுத்தி வைக்கணும். சில பாய்ஸ், சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா அங்கே உட்காந்துருப்பாங்க, சட்டம் விடாமல் நேராக பெட்ரூம் கூப்பிட்டு போவான். அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டான். அப்பா, இது என்னோடய ஃப்ரெண்டு, இது என்னுடைய சிநேகிதன், இது என்னுடைய சிநேகிதி, என் கூட படிக்கிறவன், என் கூட பழகிறவன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. குடும்பத்தில் அப்பா அம்மாட்ட கேட்டால் தெரியாது, யாரோ ஒருத்தையும் கருப்பாக கூட வருவான்ப்பா, ஒல்லியாக ஒருத்தையும் கூட போவான்ப்பா, அவ்வளோதான்ப்பா எங்களுக்குன்னு தெரியும். ஆனால் ரெண்டு மூணு வருஷமாக வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டு இருப்பான். தன்னுடைய நண்பர்களை, பெற்றோர்களிடத்தில், குடும்பத்தினரிடத்தில் அறிமுகம் செய்யாத நபர்கள் இன்றைக்கும் ஏராளமான பேர்கள் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலோ, உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அவங்கள நீங்கள் என்ன செய்யணும், அறிமுகம் செய்து வைக்கணும். அதுதான் நல்ல பழக்கம். நீங்கள் ஃபாரினர்லாம் பார்த்தீங்கன்னா யார் எவனே தெரியாது, பார்த்துருக்கீங்களா? வெள்ளக்காரங்களை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெள்ளக்காரங்களை பார்த்தா என்ன செய்வாங்க, யாருன்னே தெரியாது, நம்மளை பார்த்தோன்னு அப்படி சிரிச்சு ஹாய் அப்படின்னு போவாங்க. நம்ம என்ன வச்சுக்கோம், நம்ம நாட்டோட பண்பு இப்படி பார்த்து லைட்டாக சிரிச்சுன்னு வச்சுக்கேன், பைத்தியம் சிரிக்குது பாரு, யாரும் எவனே தெரியல, ரோட்டில் அதான் சிரிச்சுட்டு போகுது பாரு அப்படின்வாங்க. இன்னொன்று சொல்லுவோம், லூசு லூசு, யார் பார்த்த முடியும், என்ன பார்த்து சிரிக்குது பாரு அப்படின்வோம். இது நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தது. அப்போது யார் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் நம்முடைய குடும்பத்தின் உள்ளவர்களிடம் நம்ம என்ன செய்யணும், அறிமுகம் செய்யணும். ரெண்டாவது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வருகிறவர்களை உபசரிக்கணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, நம்முடைய அம்மா சம்மந்தப்பட்ட உறவினர்களாக இருக்கலாம், அப்பா சம்மந்தப்பட்ட உறவினர்களாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சி அவங்க சம்மந்தப்பட்ட உறவினர்கள் யாராக இருந்தாலோ அவர்களை உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்னென்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல் என்ன கொடுப்போம், முதல் தண்ணி கொடுப்போம். இது நம்முடைய பண்பாடு. அல்லது ஒரு டீ கொடுக்கலாம், ஒரு காஃபி கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் உபசரிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சிலர் தேவ தூதர்கள்னு அறியாமல் உபசரிச்சாங்களாமா? சில தேவ தூதர்களே சில வீட்டுக்கு வருவாங்களாமா? எந்த அளவுக்கு இவங்களை நம்மளை உபசரிக்கிறாங்க என்று பார்ப்பதற்காக. அப்போ நம்ம வீட்டில் யார் வந்தாலும் உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, இது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே, இவன் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு, இவன் வந்து இவனோட ஃப்ரெண்டு, அதனால் நான் எதுக்கு கண்டுக்கிறனும் அப்படின்ற பழக்கம் இருக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சிரித்த முகத்தோட வாங்க அப்படின்னு கூப்பிடணும். சில அப்பா அம்மா சம்மந்தப்பட்டவங்க, அவங்க அம்மா சம்மந்தப்பட்டவங்க வந்தால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்பா சம்மந்தப்பட்டது வாங்க, அப்புறம் என்ன விஷயம் பார்த்துருக்கீங்களா, சொல்லிக் கொடுப்பான். அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, ஏ மொத்த வர்றா பார்த்துக்க, ஏ உங்கள் சித்தி வர்றா பார்த்துக்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சந்தோஷமாக அவங்களை என்ன செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமல் அவங்களை உபசரிக்க வேண்டும். மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிக்க, முக்கியமானது,
நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, டிவியை பார்த்துக்கிட்டே ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆ உட்காருங்க 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 பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியா அப்படியா அப்படியா, அப்புறம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இவங்க கவனம் எல்லாம் எது மேலே இருக்குது? டிவி மேலே இருக்குது. சில பேருக்கு அடிச்சு போட்டாலும் டிவி ஆஃப் பண்ண மனசு வரவே வராது. பாஸ்ட் வந்துட்டானா, ஏய் பாஸ்ட் வந்துட்டாரு ஆஃப் பண்ணி ஏ அப்போ தான் தேடுவாங்க ரிமோட்டை எங்கே ஏது ஏதுண்டு. நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அந்த வீட்டில் பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த பசங்க ஓடி போய் அம்மா பாஸ்ட் வர்றாருமான்ட்டானுங்க. பாஸ்ட் வர்றான்னு சொன்னோடனே அந்த அம்மா எடுறி விளக்கமாற அப்படின்றாங்க. எனக்கு சவுண்டு கேட்டுருச்சு, எனக்கு என்னடா பாஸ்ட் வர்றாரு எடுறி விளக்கமாறுன்றாங்கன்னு. நான் போய் அந்த அம்மாட்ட போய் என்னம்மா இப்படி சத்தம் கேட்டு இப்படி பாஸ்ட் வர்றாருன்னு கேள்விப்பட்டு எடுறி விளக்கமாறுன்றீங்களே என்னம்மா தப்பு? இல்லை பாஸ்டர், வீட்டை கூட்டுறதுக்காக விளக்கமாற எடுக்க சொன்னேன் பதட்டத்தில் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க. அப்போது சில கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா கெஸ்ட்டு வந்தோடனே சும்மா அவங்கள பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு டிவியை பார்த்துட்டு இருக்க கூட, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள கனப்படுத்தலன்னு அர்த்தம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். இது நல்ல ஒரு பழக்க வழக்கமே கிடையாது. வாலிப சகோதர சகோதரி நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நல்ல கவனிங்க, நான்காவதாக சொல்லப்பட்டிருக்குது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் பார்த்துருக்கீங்களா ஹெட்ஃபோன் வச்சு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம், பேசிட்டு சொல்கிறேன் மாப்பிள்ள அப்புறம் மாப்பிள்ள அம்மா சொல்லுமா பார்த்துருக்கீங்களா? சில பேர் அப்படி இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? சில அப்படியே டான்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டான், அந்த பாட்டையும் முழுசாக கேட்க மாட்டான். நல்லா கவனிங்க, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை என் பழக்கம் அப்படி தான், நான் தூங்க தொட்டிக்கும் டிவி பார்ப்பேன், யார் வந்தால் எனக்கு என்ன அவங்க இருந்தால் என்ன அப்படி சொல்லவே கூடாது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இல்லை வீட்டில் உள்ளவங்க நம்மளோடு கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நம்ம கொடுக்கவே கூடாது. இது நல்ல பழக்க வழக்கம், இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது? ஆளை இல்லையா? பிரயோஜனமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பார்த்து உங்களுக்கு கீழே இருக்க பிள்ளைய கற்றுக்கொள்ளணும். வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது ஆறாவது காரியம், உங்களுக்கு கீழே உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். பிள்ளைய பார்த்துட்டு ஆமாம் நீயே அப்படி இருக்க, நீ மட்டும் அப்பா சொல்கிறது கேட்குறியாகும், நீ மட்டும் அம்மா சொல்கிறது கேட்குறியாகும், ஆமாம் நீ மட்டும் பெரிய இது, நீ பெரிய அது, நீ பெரிய இது இப்படின்னே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு கீழே இருக்கிற தங்கச்சியோ தம்பியோ இருந்தாங்கன்னா உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்னச்சின்னு மாற்றிக்கணும். அஞ்சாவது காரியத்தை நான் சொல்ல நான் மறந்துட்டேன். அஞ்சாவது காரியத்தை போகிறங்க, எப்பொழுதும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக இருக்கணும். லீவு விட்டாங்க, சம்மர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்ட்டு போ திங்கக்கிழமை போட்டால் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு கலட்டாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம், எங்கே போக போகிறோம், இதே ட்ரெஸ்ஸை ஒப்பைத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிக்காமல் இருக்கிறது, இந்த நெகை வெட்டாமல் இருக்கிறது, இந்த ட்ரெஸ் மாற்றாமல் இருக்கிறது, இந்த பழக்கம் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியூருக்கு கிளம்பி போகும்போது எப்படி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்களோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி சுத்தமாக இருக்கணும். ஏன்னா சுத்தம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் கர்த்தர் என்ன செய்வார் மத்தியில் அற்புதங்களை செய்வார்ன்னு வேதம் சொல்லுது. அப்போ எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். சும்மா அழுக்கடைஞ்சதை போட்டுக்கிட்டு நாற்று எடுக்கிறத போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்றைக்கு போடுற ட்ரெஸ் அன்றைக்கு நீங்கள் தான் அலசி போடணும். குளிக்கும் போது கழட்டி போட்டு அம்மா இதை துவைச்சு போடு, அப்பா இதை தோட்டத்து போது தொடச்சு போடு, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கலட்டி போகிற ட்ரெஸ்ஸை அன்றன்றைக்கு நீங்கள் தான் துவைச்சி அதை அலசி போடணும். அது நல்ல பழக்கம், அதை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழாவது காரியம், ஒரு முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னை பெற்ற தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பசங்க என்ன மாதிரி செய்வான் நல்லா கவனிங்க, கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, படிப்புன்னா என்னான்றே தெரியாது, ஆனால் பையன் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. எப்பா கோடு போட்ட நோட்டு ரெண்டு வேணும், நாலு கோடு போட்ட நோட்டு ரெண்டு வேணும்னா அப்பாவுக்கு என்னான்றே தெரியாது. சரி பிள்ளை நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளையாவது படிக்கணும்னு கேட்குறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா உங்கள் பெற்றோர்கள்? ஆனால் சில ஸ்டேஜ் வந்த உடனே அப்பா அம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியுமா அந்த படிப்பை பற்றி, உனக்கு தெரியுமா, உனக்கு படிச்சுதா தானே தெரியும். இதை காட்டிலையும் ஒரு தகப்பனை தாயை அசிங்கப்படுத்துறதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. என்றைக்கு உங்கள் பெற்றோரில் பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்களோ அன்னைக்கு அதை காட்டிலையும் ஒரு அசிங்க நீங்கள் அவங்கள படுத்த முடியாது.
அது பெருத்து அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க தகப்பனையும் உடைய தாயையும் என்னாண்டே தெரியாதனால்தான் நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, உங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, வேணும்ற ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. உங்க பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். கடைக்கு இப்போ 10 தடவை போச்சுன்னா நீங்க போயிட்டு வாங்க, அதனால நீங்க கெட்டு போயிடுறது கிடையாது. உடம்பு நல்லா ட்ரிம்மா சிலிமா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி தொப்பை வச்சுட்டு இருக்க வேண்டியதான். அப்போ பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் எல்லா காரியத்திலும் நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். 8வது அருமையான அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஒன்றையும் வீதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளை பார்க்க அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கணும். எப்படி என்னைக்கு அது நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கலோ அன்னைக்கிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்க, உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என் தம்பி என்ன காட்டிலையும் பெஸ்ட்டு அப்படின்னு உங்கள் வாயில் வரணும். உங்கள் வாயில் வராதனால தான் மற்ற வேண்டை பூரா அவன் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா உங்கள் வாயிலே வரலையே அது. உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரியை பற்றி என்ன காட்டிலையும் இவங்க தான் பெஸ்ட்டுன்னு உங்கள் வாயிலே வரல அப்படின்னா ஊர் வாயில் வருமா? வரவே வராது. உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி யாராக இருந்தாங்கன்னா, எங்கள் அக்கா என்ன காட்டிலும் பெஸ்ட்டு, எப்பா அக்காவை கொடுங்கப்பா, எதா இருந்தாலும் என் தம்பி ரொம்ப நல்லவன், என்ன காட்டிலும் நல்லவன், அம்மா எதா இருந்தாலும் அவனுக்கு கொடுங்க அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவனுக்கு மட்டும் கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்குறீங்க, அவனுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அவனை மட்டும் எப்போ பார்த்தாலும் செல்லம் தங்கமேனு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நான் உன் பிள்ளை இல்லையா, நீ என்னைய பெக்கலையா, நான் ரோட்லையே பிறந்தேன் காட்டிலையே பிறந்தேன், இப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? இப்படி அநேக வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரன் சகோதரியை உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை செய்வீங்க இன்னைக்கு இருந்து? அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 9வது காரியம் மிகவும் ஒரு அற்புதமான காரியம். எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ரோட்டில் போகிறவன் ஒரு சின்ன ஏதாவது கீழே வந்து ஒரு பென்சிலை எடுத்து கொடுத்தோன்னே நம்ம அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், எவன்டே தெரியாது. ஆனால் தினந்தோறும் உங்களுக்கு சமைச்சு போட்டு சாப்பாடாக்கி போட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு பஸ்ஸு காசு கொடுத்து என் பிள்ளை வீட்டை விட்டு போயிருக்கா எப்படா திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துருக்க தகப்பன் தாய்க்கு நன்றி சொல்ல மனசு வராது. உனக்கு இதை விட என்ன வேலை? அப்புறம் ஏன் பெத்த? உன்னை யார் என்னை பெக்க சொன்னது? பெத்தா செய்ய வேண்டியதானே? இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ரோட்டில் உள்ளவன் ஒரு சின்ன உதவி செஞ்சோன்னே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர், அப்படின்றோம் கொலையிறோம் அப்படியும். ஆனால் அப்பா அம்மா துணி துவைச்சு போடுவான், எல்லா வேலையும் சூ தொடச்சு கொடுத்து அவ்வளோ கஷ்டப்படுறக்கு நம்ம மனசார என்னைக்காவது அப்பா ஒரு தேங்க்ஸ்ப்பா எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்களே ரொம்ப நன்றிப்பா. வீட்டில் உள்ளவங்களை உற்சாகப்படுத்தி கனம் பண்ணி சின்ன உதவியோ பெரிய உதவியோ நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்து 10வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். கிவிங், கொடுங்க. சும்மா தா 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 அப்படின்னு கேட்காங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தா தா தான்னு கேட்குற ஜீவன்கள் நான்கு இருக்கிறது. எப்பயுமே இருக்கிறதுலே பெஸ்ட்டு. வேதாம எதை நமக்கு காண்பிக்கிற? கொடுக்கறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என் தெருவில் உட்காந்து யாரெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னோன்னே, மா படிக்கணுமா, மா ப்ராக்டிக்கல் இருக்குமா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா, தலையை சொறி ஆமாம் ஆரம்பிப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை இருக்குது. பிள்ளை பெற்றவங்க சொல்கிறத கீழ்ப்படியவே மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மனசு வராது. ஆனால் இங்கே வசனம் அற்பியாக சொல்லு, வாங்குவதை பார்க்கல காசு மட்டும் இல்லை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். என்னம்மா செய்கிறீங்க, அப்பா என்ன செய்றீங்க, தம்பி என்னடா செய்கிற, அக்கா என்ன செய்கிற, இதுக்கு நீங்கள் நேரத்தை செலவுணிப்பாங்க. இதை விட்டுட்டு பொழுது போகாமல் செல்ஃபோனை எடுத்து எப்போ பார்த்தாலும் இந்த சரங்கு வந்தவன் கையும் செல்ஃபோன் உள்ளவன் கையும் சும்மாவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இப்படியேவும் ஒரு பாசு சொல்லுவார், அது வந்து குட்டி பிசாசு, அது வந்து உங்களுக்கு குட்டி பிசாசு. எப்பயுமே ஒரு எதையுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும், இம்மட்டுவா இனிமேல் தாண்டி வராதுன்னு வச்சுக்கிறோம். அப்போது யாருக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு நீங்கள் கொடுக்க பழகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 11வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இராது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதெல்லாம் எங்கே நடக்கணுமா? வீட்டில் இருக்கணும். தொட்டில் பழக்கம் எங்கே வரைக்கும்? சுடுகாடு வரைக்கும். நீங்கள் தொட்டிலே ஒழுங்காக படுத்து எழுந்திரிச்சு பழகலைன்னா சுடுகாடு போகிறதடிக்கு நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறதோ அதுதான் வெளியில் இருக்கும்.
அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவராகணும். சும்மா பொறாமப்படக்கூடாது. அக்காவை பார்த்தா தங்கச்சி பொறாமப்படுறது, தங்கச்சியை பார்த்தா அக்காவை பொறாமப்படுறது, அவனுக்கு மட்டும் பெஸ்ட்டாக சரிங்க, இவனுக்கு பெஸ்ட்டாக சரிங்க, எனக்கு மட்டும் ஒஸ்ட்டாக சரிங்க, இப்படின்னு பொறாமப்படக்கூடாது சகோதர சகோதரிகளில். நான் சென்னைக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது அந்த தம்பிகிட்ட போய் உங்கள் அண்ணன்ட்ட பென்ட்ரைவ் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வாங்கினேன், நீங்கள் போய் வாங்க அப்படின்ட்டான். என்னடா சொல்கிற, பாஸ்ட்டு சொல்கிறேன், பாஸ்ட்டு தான், இப்போ என்னவா வாங்கினா குறைஞ்சி வாப்பிடுறீங்க அப்படின்றான். டேய் என்னடா, அவனு நானும் பேசி 10 வருஷம் ஆச்சு பாஸ்ட்டை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் வாங்கிக்கிட்டான். ஒரு வீட்டில் இருக்கான், அவன் ரெண்டு பசங்க அண்ணன் தம்பி, பேசி 10 வருஷம் ஆச்சாம்மா, பேசவே மாட்டான். அவன் பொருள் இவன் தொடமாட்டேன், இவன் பொருள் அவன் தொடமாட்டேன். எப்படி பாருங்கள், எரும இந்த கிராமத்தை சொல்லுவோம், என்னமோ என்னாச்சா யார் சண்டை அப்படி இருக்குது ஒரு வீட்டில். அப்போ வீட்டில் சகோதர சகோதரிகளை பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது. எனக்கு 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 செய், எனக்கு தான் பார்த்தா எனக்கு தான் போதும் செய்யக்கூடாது. முதல் என் தங்கச்சிக்கு, முத எங்கள் அண்ணனுக்கு, முத எங்கள் அக்காவுக்கு, பின்னே அப்போ எனக்கு கொடுங்கப்பா. அப்படி எனக்கா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுங்க, கரங்களை விட்டு சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன். ஆமென். இனிமேலாவது அப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. இனிமேலாவது அப்படி செய்ய, குடும்பத்தில் உள்ளவங்களை கனம் பண்ணுங்க, அப்படி மதித்து பழங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அடுத்து 12வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். குறை கூறுவதை நம்ம என்ன செய்யணும், அதை நிப்பாட்டணும். சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்குது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பிரயோஜனம் உண்டாக என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும். சில பேர் இப்போ வாயை திறந்தான்னு வச்சுக்கேன், ஏரி வாய் மாதிரி, அந்த அத்தனை வாய் என்ன இருக்கும், உள்ளே இருக்கும். ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. ஆமாம் ஆமாம், நீ நல்லா உருப்படாமல் தான் போவேன், நீலாம் விளங்கவே மாட்டேன். பார்த்துக்கியா, பிள்ளைகளே பெற்றவங்களை சபிப்பாங்க, சகோதர சகோதரிகளே சபிப்பாங்க, நீ உருப்படைய மாட்டே, நீ விளங்கவே மாட்டேன், நீ நாசமாக போவேன். வாயை திறந்தா கெட்ட அந்த உறுப்புகளை சொல்லி பயன்படுத்துகிற வார்த்தை தான் கெட்ட வார்த்தை கிடையாது. இதெல்லாம் கெட்ட வார்த்தை. நேர்மறையான வார்த்தைகளுக்கு சொல்ல அத்தனை வார்த்தைகளும், ஆப்போசிட்டாக சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை. எதிர்மறையாக சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை. நீ உருப்பிட மாட்டேன், உடனே தம்பி எதாவது அடிச்சுனா நீ நாசமாக போகணும் அப்படின்னா. பார்த்துருக்கீங்களா அக்கா தங்கச்சி, இந்த சின்ன பேர் தம்பி ஏதாவது நோண்டிடுவாங்க, சில பேர் ப்ராக்டிக்கல் நோட்டை உரிடுவான், சில ஏதாவது லேப்டாப் உரிடுவான், நீ நாசமாக போகடா, என் நோட்டவே எப்போ பார்த்தாலும் எடுக்கிறியான்னு சொந்த சகோதரனையே சபிப்பாங்க. அப்படி இந்த சொந்த சகோதரன் சகோதரியை குடும்பத்தில் உள்ளவங்களை சபிக்கிறது, இந்த குறை சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறவே கூடாது, அது நல்லது கிடையாது. உங்கள் வாயை என்ன செய்யுங்க, நல்ல வாயாக வைத்து கொள்ளுங்கள். வாய் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முழு காரணமும். வசனம் சொல்லுது, பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது 5:6 உன் மாம்சத்தை பாவத்திற்கு உள்ளாக்காதபடி உன் வாய்க்கு இடம் கூடாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நல்ல கவனிங்க, நம்ம முழு சரீரமும் பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு எது மெயின் காரணமாக இருக்குது, வாய் தான் காரணம். எல்லாம் பேசிவிட்டு தெரியாமல் பேசிட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பேசும் முன்னாடி நல்ல தெளிவாக யோசித்து பேசணும். வாலிப வயசில் இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன், இல்லை நான் வேணும்னே பேசலை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? பொம்பளை பிள்ளைகளாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, வார்த்தையில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க. ஒரே வார்த்தையில் குடும்பம், ரெண்டான குடும்பம் எத்தனையோ இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஒரே வார்த்தை என்னையை பார்த்து எப்படி அவன் சொல்லலாம், அமிர்தான் டமா டுமில் உடஞ்சி போச்சு அமிர்தான். வார்த்தையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற வார்த்தைகளை நம்ம ஒரு நாள் பேசக்கூடாது. மற்றவங்களை குறை சொல்கிறது நிப்பாட்டுங்க. குறை சொல்கிறது பிசாசினுடைய ஆவி. தன் சகோதரன் மீது இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பானாமா, அது வந்து பிசாசினுடைய குணம். எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது நல்ல சுவாமை கிடையாது. இது நமக்குள்ளே இருந்து சொன்னால் இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 13வது காரியத்தை நம்ம சீக்கிரமாக நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். மூணு காரியத்தை குறித்து சொல்ல, ஒன்று சாந்தமுள்ளவனாக இரு, உத்தமனாக இரு, கோபத்தை விட்டுவிடு அப்படின்னு பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது. மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி, எப்படி மனசு வந்து குரங்கு மாதிரி. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லப்பட்டுக்குன்னா, உன்னுடைய மனதை ஒரு சாந்தம் உள்ளவனாக நீங்கள் கற்றுக்கொள்ள, நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். உங்களுடைய கேரக்டரை நீங்களே மாற்றிக்கொள்ளணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் இந்த கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் சுள்ளு சுள்ளுன்னு விழுவான். பார்த்துருக்கீங்களா பிள்ளைகளை? ஒரு காரியம் சொல்லிட முடியாது பிள்ளைகிட்ட, என்ன சொல்லு, என்ன எப்படி சொல்லலாம், ஏன் அப்படி சொன்ன, சுள்ளு சுள்ளுன்னு எரிஞ்செரிஞ்சு விழுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை கண்டிப்பாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன். காண்டாக்ட் 9042494996.